ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணோம்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கேலரியை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நான் என்னுடைய கேலரியில் ஸ்க்ரீன்ஷாட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 216 இமேஜஸ், அதாவது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து டெலிட் பண்ணாமையே இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணின உடனே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு டீஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற மாதிரி எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் நீங்கள் எதை ஷேர் பண்ணணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு எந்த சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுன்னு கேட்கும். அதுக்கும் மேலே அந்த இமேஜுக்கு கீழே பாருங்கள், டெலிட் ஆஃப்டர் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். இது வரைக்கும் இத்தனை நாளாக இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம கவனித்ததே கிடையாது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிவிட்டு எந்த சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணிக்கங்க. நீங்கள் ஷேர் பண்ண உடனே அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல்லிருந்து டெலிட் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தேவையில்லாத ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ் உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். சி யூ அகைன் நெக்ஸ்ட் வீடியோஸ்.